கேஸோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே 28 நீதிபதியும் உட்காரத்துக்கு இடம் இல்லை அவங்களுக்கு. நர்சிங் நாராயண் பாண்டே அப்படின்ற ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சு ஒரு துண்டறிக்கை வெளியிடுறாரு. யாரு? இந்த கேசவ் சிங். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஒரு துண்டறிக்கை கொடுக்கிற செய்தியில நீதித்துறையும் சட்டமன்றத்துறையும் இவ்வளவு பெருசா மோதிப்பாங்க அப்படின்றது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவையோட மாண்பை வந்து நீங்க கெடுக்கும் வகையில் நடத்திக்கிட்டீங்க. எல்லா எம்எல்ஏக்களையும் பொதுவா பேசி இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, இவர் என்ன பண்றாரு, முகத்துக்கு நேர அவரை பார்க்காம முதுகை காட்டி திருப்பி நின்னுகிட்டு, இவர் சிறையில் இருக்கும் போது 6 நாள் முடிஞ்சிருது, நாளைக்கு 1 நாள் இருந்தா வீட்டுக்கு போயிடுவோம், 6வது நாள் எங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு அவை மாண்பை கெடுக்கும் வகையில் சில நடக்கும் போது தண்டனை கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்கும்போது அதை எப்படி நீதித்துறை வந்து கேட்கும்? இந்த டிவிஷனல் கமிஷனர் அங்க இருக்காரு, அவன் பாக்குறான் இது என்ன பஞ்சாயத்தை போயிடுச்சு, இந்த பக்கம் நீதித்துறை இந்த பக்கம் சட்டம் எடுது, நான் லீவை போட்டு போறேன், யாரோ 1000 போய் கேட்கறேன், நீ பேசாம லீவ் போட்டு வீட்டுக்கு போயிடு, உனக்கு அடிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துருக்கின்ற டிவிஷன் கமிஷன் வீட்டுக்கு போயிடுறாரு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி. வரலாறாய் மாறிய வழக்குகளின் தொடர் மூலம் இந்திய அரசியல் சாசனத்தையே அதிர வைத்த வழக்குகள் மற்றும் வழக்கின் பின்னணி குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார் வழக்கறிஞர் தீபிகா அவர்கள். வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் மேம். வணக்கம். இந்த எபிசோட்ல எந்த வழக்கு பத்தி பேச போறோம்? கேசவ் சிங் வழக்கு அப்படின்ற ஒரு பிரபலமான ஒரு வழக்கு. இந்த வழக்கு எப்படின்னா, நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தின்படி 3 அமைப்புகளுக்கு, அரசியல் அமைப்புகளுக்கு வந்து வெகுவான அதிகாரங்களும் ஆற்றல்களும் இருக்கு ஆட்சி புரியுவதற்கான. 1 சட்டமியற்றும் துறை, லெஜிஸ்லேச்சர், நம்ம பாராளுமன்றம். அதே போல நீதித்துறை, இன்னொன்று நிர்வாகத்துறை. இந்த 2 துறைகளுக்கு இடையில நீதித்துறை, நிர்வாகத்துறை வந்து ஒவ்வொரு துறைக்கும் மேலே வந்து ஒரு அமைச்சர் இருப்பாங்க. அது கண்டிப்பாக வந்து தனிப்பட்ட முறையில் இயங்கலாம், தனியாக அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது, அவங்களுக்கான தனித்தன்மை தனி இயல்புகளோடு அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசியல் சாசன சட்டங்களில் அதிகாரம் இருந்தாலுமே, இந்த நிர்வாகத்துறை என்பது அதில் இருக்க எல்லாமே கடைசியில் வந்து அவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணால் அந்த மினிஸ்டருக்கு, அந்தந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்ரமசியோ இல்லை சாவரனிட்டியோ அவங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக நீதித்துறைக்கும் சட்டமியற்றும் துறைக்கும் அது இருக்குது. சில நேரம் வந்து இந்த நீதித்துறையும் சட்டமியற்றும் துறையும் தங்களுடைய எல்லைகளுக்குள்ள, ஒருத்தருடைய எல்லைகளுக்குள்ள அப்படி போகக்கூடிய கிளாஷஸ்லாம் உருவான வரலாறுகள், வழக்குகள் சில இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வழக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1964 இன்றைக்கு இருக்கிற லக்னோ, அதாவது லக்னோ வந்து உத்தரப்பிரதேசத்தோட தலைநகரம், அதிலேருந்து 300 கிலோமீட்டர் கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு ஊர் கோரக்பூர். அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருக்கிற தொகுதியில், அந்த தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எம்எல்ஏ வந்து பற்றி, நர்சிங் நாராயண் பாண்டே அப்படின்ற ஒரு எம்எல்ஏ மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வச்சு ஒரு துண்டறிக்கை வெளியிடுறார். யார்? இந்த கேசவ் சிங். அவரோட தோழர்கள் 2 பேரையும் கூட சேர்த்துக்கிறார். 3 பேரும் அதில் வந்து அவங்களோட பேயரோட இவர் இந்த ஊழல்லாம் பண்ணியிருக்கார், இந்த தவறுகள் செஞ்சுருக்கார் எழுதி அவரை வெளிப்படுத்தும் விதமாக, அவருடைய செய்த குற்றச்சாட்டுகள் வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாம்ப்ளெட்டில் முழுசை எழுதி என்ன பண்ணுறாங்க, கோரக்பூர் சுற்றி உள்ள பகுதியில் கொடுக்குறாங்க. கோரக்பூர் முழுக்க கொடுத்துட்டு இங்கேருந்து 300 கிலோமீட்டர் இருக்கிற லக்னோ போய், லக்னோவில் அந்த சட்டமன்றத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் அந்த அதனுடைய எல்லைக்கு உட்பட்டு பார்வையில் வெளியிடுறாங்க. இதில் என்னென்னா, நர்சிங் நாராயண் பாண்டே பற்றி மட்டும் சொல்லாமல் அவருடைய ஊழல் குற்றச்சாட்டை வெளியிட்டுட்டு, இந்த அப்போ வந்து ஆட்சிக்கு இருக்கிற அந்த மாநில ஆட்சியில் இருக்கிற கட்சியில் இருக்கிற மற்ற எம்எல்ஏக்களும் இதில் ஈடுபடுறாங்க. 19 வந்து அதில் சில செய்திகள் போட்டிருக்கு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு துண்டறிக்கை கொடுக்குற செய்தியில் நீதித்துறையும் சட்டமியற்றும் துறையும் இவ்வளோ பெருசாக மோதிப்பாங்க அப்படின்றது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ரொம்ப மிக கோபம் வந்து, சுச்சேதா கிருப்லானின்றவங்க தான் அப்போ வந்து முதலமைச்சராக இருக்காங்க, எல்லாருக்கும் கோவப்பட்டு கேசவ் சிங் அவருடைய 2 தோழர்கள் 3 பேருக்கும் வந்து ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க. உங்களை ஏன், உங்கள் மீது ஏன் அவை அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் கேசவ் சிங் அவைக்கு வரல, அந்த 2 பேர் கூட இருந்த 2 பேர் வந்துடுறாங்க. ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுத்து இன்னொரு முறை இது மாதிரி நடவடிக்கை கூட எழுதி வாங்கிக்கிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க, விட்டுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கேசவ் சிங் வரமாட்டுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து 300 கிலோமீட்டர் பயணம் செய்யணும், எனக்கு தொடர் வண்டிக்கு பணம் இல்லை, நான் எதுக்கு வரணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பார்க்குறாங்க இது சரிப்பட்டு வராது, இவங்க 2 பேரும் ஒன்றும் தண்டனைலாம் கொடுக்கல, மன்னிப்பு கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க, எச்சரிக்கை விடுறாங்க, எச்சரிக்கை பண்ணி ரெப்ரிமாண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, எச்சரிக்கை பண்ணி நிபந்தனையோட எச்சரிக்கை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தண்டனை மாதிரி ஒரு வார்ன் பண்ணி அவங்களை அனுப்பிடுறாங்க. கேசவ் சிங் வர மறுக்கிறார். அப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு காவல்துறையை வச்சு ஃபோர்சிபிளாக அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து அவையில் நிறுத்துறாங்க. நிறுத்தி அவரை கேள்வி கேட்கும் போது இங்கே அவர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு தன்னுடைய எதிர்ப்பை வந்து பகிரங்கமாக காட்டுறாரு. எப்படின்னா, அவையின் தலைவர் ஸ்பீக்கர் அப்படின்ற சபாநாயகர்
அவர் மீது குற்றச்சாட்டு வச்சு கேட்கிறார், இந்த மாதிரி அவையோட மாண்பை வந்து நீங்கள் கெடுக்கும் வகையில் நடத்துக்கிட்டீங்க, எல்லா எம்எல்ஏக்களையும் பொதுவாக பேசி இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாரு, முகத்துக்கு நேரம் அவரை பார்க்காம முதுகை காட்டி திருப்பி நின்றுக்கிட்டு அப்போ ஒரு கடிதத்தை ஒன்று கொடுக்குறார், கொடுத்துருக்கார். அந்த கடிதத்தில் நீங்கள் வந்து அந்த ரெண்டு பேரும் என்னுடைய தோழர்களை வந்து ரெப்ரிமேண்ட் பண்ணது, அவங்கள வான் பண்ணது தவறு, அவங்கக்கிட்ட எழுதி வாங்கினது தவறு, இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய கொடுங்கோல் ஆட்சியை காட்டுது, டைரானிக்கலாக இருக்குது, ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியை காட்டுது, உங்களுக்கு அந்த பவர் கிடையாது, நீங்கள் வந்து சுப்ரீம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மணி கொடுக்குறார். இதில் என்ன ஆகுதுன்னா, அவையில் ஒரு நிறைய எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவர் ரொம்ப கடும் சலசலப்புக்குள்ளாவது, எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வருது, ஏன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணணும் என்ன பவர் அப்படின்றது தெரியல. அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுறாங்க, அவர் மீது ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க, இவரை வந்து இதை தண்டிக்கும் விதமாக ஒரு 7 நாள் சிறைக்கு வைக்கலான்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஒரு மனதாக அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு 7 நாள் அவரை வந்து தண்டனை கொடுத்து சிறைக்கு அனுப்பிடுறாங்க. இவர் சிறையில் இருக்கும்போது 6 நாள் முடிஞ்சிருது, நாளைக்கு ஒரு நாள் இருந்தால் வீட்டுக்கு போயிடுவான். 6வது நாள் சாலமன்ற ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு, அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறார். இதை போல் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, சட்டமன்றத்தில் நடவடிக்கை எடுத்து அப்படி பண்ணது வந்து தவறு, கேஷப் சிங் அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு பேம்ப்ளெட் இஷ்யூ பண்ணது பண்ண, இன்னும் இவங்களுக்கு சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அவங்க எப்படி அதை பண்ணலாம், அவங்களுக்கு அப்படி வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு பெயில் கொடுங்க, என்ன என்ன காரணம் வைக்கிறார், கூற்றுகள் வைக்கிறாராம், அவர் மேல் எந்த விசாரணையும் நடத்தலை, அவர் தரப்பை கேட்கவே இல்லை, கேட்காமல் இந்த தண்டனை கொடுத்துட்டாங்க, அதனால் அவர் தரப்பை கேட்கணும், விசாரிக்கணும், அதனால் நீங்கள் வந்து அவருக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர் காலையில் அப்பீர் ஆகிறார், அவர் விவரம் சரி நாங்கள் இந்த வழக்கை வந்து மதியமாக கேட்குறோம், இறங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நடக்குதுன்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த நேரத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் அச்சப்பட்டுக்கிட்டு என்னென்னா, எம்எல்ஏக்கள் மொத்தமும் ஒரு பக்கம் இருக்காங்க, சட்டமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, தண்டனை கொடுத்துருக்கு, அதுக்கு எதிராக வந்திருக்காங்க, நீதிமன்றத்தில் ஏதாவது தவறாயிடுச்சுன்னு அங்கே என்ன நம்ம சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அட்வொகேட் ஜென்ரலை பார்க்க போகிறார். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் 3 மணிக்கு வழக்கு இருக்குதுன்னு வரலை, வராமல் தவிர்த்துறார். இது என்ன ஆகிடுது, சாலமன் அவருடைய கேஷப் சிங்கோட வழக்கறிஞருக்கு, அவர் இந்த வழக்கறிஞர் தானாக முன் வந்து தான் வழக்கு போடுறாரு. இந்த வழக்கறிஞர் கேஷப் சிங் சார்பாக போட்ட வழக்கறிஞர் மேலே வந்து என்ன ஆகுதுன்னா, இப்படி தான் அவங்க அரசு நடந்துப்பாங்க, வழக்க எல்லாத்தையும் சொல்லி அந்த இன்னொரு எதிர்ப்பக்கம் கேட்கக்கூடிய ஆள் இல்லை, இவர் எல்லாத்தையும் பேசுகிறாரு, பேசி பெயில் கிடச்சிருது, அவர் வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லிடுறாங்க, பெயிலும் கிடச்சிருது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்க்ரீன் கட் பண்ணி அலகாபாத் லக்னோ சட்டமன்றத்தில் என்ன, இது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, வழக்கறிஞர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க, முதல்ல ஆரம்பத்தில் பக்கத்தில் சரி நம்ம அடுத்த முறை ஹியரிங் வந்துச்சுன்னா போயிட்டு நம்ம பக்கத்தை நியாயத்தை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டலாம், நம்ம வந்து வேறனே வழக்குக்கு வராமல் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. சரி 6 நாள் உள்ளே இருந்துட்டான், பெயில் கொடுத்தாங்க, வழக்கறிஞர் தான் போகலன்ற முடிவுக்கு வராங்க, லக்னோ சட்டமன்றத்துக்கு வருது. லக்னோ சட்டமன்றம் இதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் சரி நம்ம வழக்கறிஞர் போகாத, அரசுத்துறை வழக்கறிஞர் போகாத தவறு தான், நம்ம இந்த அடுத்த முறை ஹியரிங் வரும்போது போய் கேட்டுட்டு நாங்கள் வேணுனே வரலை, இந்த மாதிரி தான் செய்துன்னு ஏதாவது சொல்லி பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் சட்டமன்றத்தோட ஸ்பீக்கர் சபாநாயகர் வந்து ஒரு வழக்கறிஞர், அவர் என்னென்னா எப்படி சட்டமன்றம் இயற்றும் துறைக்கும் சில அதிகாரங்கள் இருக்குது, அதுக்கும் வந்து அரசியல் சாசன சட்டத்தில் இது ஒரு அரசியல் சாசன அமைப்பு, நீதித்துறையை விட நாங்கள் பெரியவர்கள், இன்னொன்று மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க எங்களை, எங்களுக்கான ஒரு சில இறையாண்மை இருக்கு, ஒரு அதிகார வரம்பு இருக்கு, எங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு அவை மாண்பை கெடுக்கும் வகையில் சில நடக்கும்போது தண்டனை கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்கும்போது அதை எப்படி நீதித்துறை வந்து கேட்கும், ஒரு பொதுவான வழக்காரன் தான் பரவாயில்ல, இது இப்படிப்பட்ட வழக்கில் இவங்க வந்து எப்படி கேட்க முடியும், இவங்க கேட்கறது வந்து தவறு, அப்போ வந்து நான் பெரியவனா நீ பெரியவனான்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிகர் பாயிண்ட் ஆகுது, அந்த ஈகோ கிளாஷ் மாதிரி ஆகுது, எப்படி பண்ண முடியும், வழக்கறிங்கன்னா அவருக்கு சில சட்டம் தெரியும், சில பொறுப்பு இயல்பாக இருக்கிற மற்றவங்களாம் வேண்டாம் விட்டுலாம், முதலமைச்சரே வேண்டாம் இந்த பிரச்சனையை விட்டலான்னா கூட அவர் சபாநாயகர் விட முடியாதுன்னு சொல்கிறார். எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த கேஷப் சிங் வாதிட்ட வழக்கறிஞர் சாலமன் இது இல்லாமல் கூடுதலாக இந்த வழக்கை விசாரித்த நஸ்ருல்லா பெக் என்ற நீதியரசர், நீதியரசர் சேகல், இந்த 2 நீதியரசர்கள் 4 பேரும் சட்டமன்றத்துக்கு வரணும், சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்க ப்ரொசீடிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆணை போடுறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது, இந்த டிவிஷனல் கமிஷனர் அங்கே இருக்கார், அவன் பார்க்குறான் இதெல்லாம் பஞ்சாயத்தை போயிடுச்சு, இந்த பக்கம் நீதித்துறை இந்த பக்கம் சட்டம் இடுது, நான் லீவை போட்டு போகிறேன், யாரோ 1000 ரூபாய் கேட்குறேன், நீ பேசாமல் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிடு, இவங்க அடிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துருக்கின்ற டிவிஷன் கமிஷன் வீட்டுக்கு போய்டுறாரு. ஏன்னா இவங்களை இந்த ஜட்ஜஸ் அப்படி இவங்க கூட்டிகிட்டு வரணும். இது இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த செய்தி இந்த நீதியரசர்களுக்கு ஒரு அஃபிஷியல் நோட் மூலமாக தெரிவிக்கப்படணும். ஒரு இவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, அது எழுத்துப்பூர்வமாக அனுப்பணும். இவங்க எழுத்துப்பூர்வமாக அனுப்பவே இல்லை. அன்று மாலை அகில இந்திய பாரதி ஆல் இண்டியா ரேடியோ சொல்லுவோம் இல்லையா, அந்த
வானொலியில் கேட்டு தான் நீதி அரசுகள் செய்தியை தெரிஞ்சுக்கிறாங்க. மறுநாள் வந்து கூடி என்னது இது இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ தைரியம் சட்டம் என்று நமக்கு வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, நமக்கு அகேன்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போன கிட்டத்தட்ட அரெஸ்ட் மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நீதித்துறைக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கூடி பேசுகிறாங்க. ஒரு எல்லாருக்கும் இப்போ அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. என்ன ரெண்டு ஆப்ஷனா? ஒன்று, இதை ஒத்துக்கிட்டு அங்கே போய் அப்பியர் ஆகி அவங்க தரப்பு சொல்லணும். அப்படி போயிட்டாங்க இவங்க அப்படின்னா முழுக்க நீதித்துறை முழுக்க சட்டமன்றத்துக்கு அடிப்படைஞ்சு போன மாதிரி ஆகிடும். அப்போ அது கேள்விக்குறி ஆகிடும். நீதித்துறை மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையோ அதனுடைய சூப்பர்மசி அரசியல் சாசன சட்டத்தில் அதற்கு கொடுத்துருக்க சூப்பர்மசியோ கேள்விக்குறி ஆகிடும். இட் வில் பி அண்டர்மைண்டு, ஒரு குறைந்த மதிப்பெற்ற மாதிரி ஆகிடும். ஒருவேளை அவங்க போகலைன்னா, அதை ஒரு ஆர்டராக மதித்து அவங்க போகாமல் இருந்தாங்கன்னா, ஒருவேளை காவல்துறை அதிகாரிகள் மூலமாக வேறு ஏதாவது ஃபோர்ஸ் மூலமாக அவங்கள எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ வந்து வரும். அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே கொண்டு வரணும். என்ன பண்ணுறது இப்போ இவங்களுக்கு அடுத்து இருக்க வாய்ப்பு என்னென்னா, இதை வந்து சேலஞ்ச் பண்ணணும். நீதி இப்போ நீதிபதிகள் ரெண்டு பேருமே வழக்குதாரர்களாக மாறணும். இந்த இவங்களுக்கு மேலே விட்ட அஃபிஷியல் நோட்டை சேலஞ்ச் பண்ணணும். இவங்களை வந்து சட்டமன்றத்தை கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு இதை, ஒரு ஆணையை அவங்க வந்து எதிர்க்கணும். அப்போ இவங்களுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு வழக்கறிஞரை வைக்கணும். அப்போ ஜெகதீஷ் ஸ்வரூப் அப்படின்ற ஒரு சட்ட வல்லுநர், ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநர், ஒரு லீகல் ஸ்காலர், ஒரு பெரிய வழக்கறிஞர் இருக்கார். அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த தீர்ப்பை யார் விசாரிக்கிறது, இந்த வழக்கை யார் விசாரிக்கிறது? அதாவது சட்டமன்றம் போட்ட ஒரு ஆர்டர், இந்த நாலு பேரையும் கோர்ட்டு கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு ஆர்டர் போட்டாங்களே, சட்டமன்றத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னு போட்டாங்களே, அந்த ஆணையை எதிர்த்து ஒரு வழக்கு போடுறாங்க. இந்த வழக்குக்கு உட்பட்ட பெக்கும் சேகனும் அதில் அப்பியர் ஆக முடியாது, வேறு நீதிபதி கிட்ட தான் போகணும். வேறு நீதிபதினால் அதை முடிவு பண்ணுறது யாருன்னா, தலைமை நீதிபதி தான் அதை இது பண்ணணும். தலைமை நீதிபதி யாராக இருக்காங்களோ அவங்க தான். அப்போ தலைமை நீதிபதியாக இருக்கிற எம்சி தேசாய், அவர் முன்னாடி இந்த வழக்கு அவர் தான் இதுக்கு ஆர்டர் போடணும். வழக்கறிஞராக ஒருத்தரை நியமித்தாங்களே, அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு யோசனை சிந்தனையை சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் இந்த ரெண்டு நீதிபதிகள் பெக்கு சேகல் தவிர மிச்ச இருக்கிற 28 பேரும் சேர்ந்து இந்த வழக்கை விசாரிங்க. அப்போ இது எப்படி இப்படிப்பட்ட வழக்கை விசாரித்தா ஒன்று நீதித்துறையோட மாண்பு வந்து கெடாது, ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஒற்றுமை அதை காற்றா மாதிரி இருக்கும். நீதித்துறைக்கு சட்டமன்றம் துறை மொத்த எம்எல்ஏயும் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நீதித்துறைக்கு மொத்தமாக யாரோட யாராக ஒருத்தர் ஆர்டர் போட்டால் அவங்க வந்து குறிவைக்கப்படுவார்கள் டார்கெட், குறிப்பாக அரசியல் காரணங்களுக்காக, தவறாக இல்லை, ஏதாவது அவங்களுக்கு அடுத்த பதவிக்கோ வேறு ஏதோ ஒரு செய்திக்கோ குறிவைக்கப்படுவார்கள் வழக்கு ரீதியாக. இப்போ மொத்த நீதித்துறையும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏ அப்போ நீதித்துறை மொத்தமாக இந்த முடிவு எடுத்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ 28, அதுதான் இது இந்த கேஸோட மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு இது யாருமே 28 நீதிபதிகளும் உட்காரத்துக்கு இடம் இல்லை அவங்களுக்கு. எந்த நீதிமன்றத்தில் நீதி அறையில் இவங்க உட்கார முடியும்? எந்த ஜட்ஜஸோட சேம்பர்லேயோ இல்லை கோர்ட் ஹாலில் உட்கார முடியும்? சீஃபோட கூட்டாலில் எல்லாம் அந்த பப்ளிக் உட்கார, ஆடியன்ஸ் உட்கார எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முழுசாக 28 ஜட்ஜஸ் மாதிரி உட்கார்றதுக்கான ஒரு அமைப்பு போட்டு 28 ஜட்ஜஸ் போட்டு இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. இதில் என்ன சிறப்புனா, கேசவானந்த பாரதி கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது, அதுவும் கேசவானந்த பாரதி வழக்கு. நமக்கு தெரியும் இந்த நாட்டில் இருக்க ஒரு சின்ன நீதிபதி கூட, சின்ன நீதிமன்றத்தில் இருக்க கூட அந்த வழக்கை படிக்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கையே வெறும் 13 நீதிபதிகள் விசாரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கை 28 நீதிபதிகள், இது நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது, 28 நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. இப்போ வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ எப்படின்னா, இது வந்து ஒரு மேல்முறையீட்டு மனுவாக போகலை, ஏன்னா சட்டமியற்றும் துறையும் நீதித்துறையும் மோதிக்கிட்டு அப்படி போகலை. இப்படி மோதிக்கிற பிரச்சனை ஆகுது. இது வந்து வெறும் அலகாபாத் உயர்நீதிமன்றமும் லக்னோ சட்டமன்றத்துக்கான பிரச்சனை இல்லை, நாட்டில் இருக்க மொத்த நீதித்துறையும் சட்டமியற்றும் துறைக்குமான ஒரு சிக்கல். இது மாதிரி ஒரு சிக்கல் வருங்காலத்தில் வந்தால் எப்படி அதை சந்திக்கிறது, எப்படி அணுகிறது? அப்போ அந்த சிக்கல் இருக்கு இல்லையா. அதனால் அன்றைய முதன்மை அமைச்சர் பிரதம மந்திரி நேரு அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து குடியரசுத் தலைவர் மூலமாக ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அந்த ரெஃபரன்ஸில் என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு சரத்து 143 கீழே அட்வைசரி ஒப்பீனியன், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனில் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம், இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கு, இது எப்படி அணுகிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, அவர் பேர் வந்து கஜேந்திர கட்கர், அவங்க என்ன ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது என்ன ஒரு சில வார்த்தைகள்லாம் விடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் சாசன சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு ஏதாவது ஒரு துறை, நீதித்துறையோ நிர்வாகத்துறையோ இல்லை சட்டமேற்றத்துறையோ, ஒரு துறை மட்டும் சோல் கஸ்டடி கிளைம் பண்ண முடியாது. அதாவது நாங்கள் தான் இதுக்கு முழு அதிகாரம் பெற்றவர்கள், சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது, நீதித்துறை சொல்ல முடியாது, அதே மாதிரி பார்லிமெண்ட்டோ லெஜிஸ்லேச்சர்ஸும் சொல்ல முடியாது, நாங்கள் தான் இதனுடைய கஸ்டடியுன்னு சொல்ல முடியாது, நிர்வாகத்துறையும் சொல்ல முடியாது. இது எல்லாம் இயங்கி சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகளை சொல்கிறார். இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குது. இவர் என்ன நீதித்துறைக்கு சார்பாக பேசிடுவார் போல, இப்போவே இவருடைய செய்திகளை வந்து எப்போவுமே முன்னாடி வந்து அதனால தான் ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு, ஏன்னா அது மீடியா ட்ரையல் மாதிரி நடக்கும்,
சொல்லக்கூடாது, அவருடைய ஒப்பீனியன் சொன்னால் இவர் இந்த பெஞ்சில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில சிக்கல்லாம் வருது. அப்போ என்ன நடக்குதுன்னா, நீ உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணுறாரு, இது வந்து வெறும் அலகாபாத் நீதிமன்றத்துக்கும் லக்னோ உயர்நீதிமன்றத்துக்கும் லக்னோ சட்டமன்றத்துக்குமான பிரச்சனை கிடையாது, இது நாட்டோட மொத்த அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிற மொத்த எல்லா ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லா ஹைகோர்ட்ஸ் சார்ந்த பிரச்சனை எல்லாருமே வாங்க, இந்த வழக்குக்குள்ளே வாங்கன்னு மொத்த எல்லா ஸ்டேட்ஸும் உள்ள வாங்க, எல்லா ஸ்டேட்ஸில் இருக்க ஹைகோர்ட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லா ஸ்டேட் அசம்பிலேருந்து ஒரு அட்வொகேட் ஜென்ரல் அட்வொகேட்ஸ் யாரோ வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கேலரி ஃபுல்லாக மிகப்பெரிய டிஸ்டிங்கிஷ்டு லாயர்ஸ் ஸ்காலர்ஸு, அந்த ஒரு செலிப்ரேட்டட் மூமெண்ட்டாக இருக்குது. ஒரு சுப்ரீம் கோர்ட் வரலாற்றில் முதல் முறையாக வந்து ஒரு மிகப்பெரிய எல்லா படித்த ஜாம்பவான்கள் மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே அங்கே இருக்காங்க. இதில் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை நீதிபதிகள் இரண்டு பேரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சேத்தல் வார்டு, எம்சி சேத்தல் வார்டு ஒரு மிகப்பெரிய ஜூரிஸ்ட், அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார், அட்வொகேட் ஜென்ரலாக இருந்திருக்கார், அட்டார்னி ஜென்ரலாக இருந்திருக்கார், மிகப்பெரிய சட்ட வல்லுநர், அதாவது நம்ம கொண்டாடப்படக்கூடிய சில சட்ட வல்லுநர்கள் அவர் ஒருத்தர். அவரை வந்து நியமிக்கப்படுறாரு லக்னோ சட்டமன்றத்தை, அதாவது உத்தரப்பிரதேச அரசை வந்து முன்னிலைப்படுத்தி அதனுடைய பிரதிநிதியாக யார் வராங்கன்னா சீர்வாய் அப்படின்னு ஒரு வராங்க. சீர்வாய் அவருமே வந்து ஒரு மும்பையை சேர்ந்த, மும்பை நீதிமன்றத்தை சேர்ந்தவர், அரசியல் சாசன சட்டத்தோட விளக்கங்களை வந்து நிறைய புத்தகங்களாக எழுதியிருக்காங்க சீர்வாய். இப்போ இருக்கிற சட்ட மாணவர்களுக்கு அவருடைய புத்தகங்கள்லாம் நான் படிக்கும் போதே அவருடைய சீர்வாயோட கான்ஸ்டியூஷன் எல்லாம் படிச்சிருக்கோம், அவருடைய தொகுப்பு அவருடைய அந்த எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்களா அதை படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர் தான் வந்து லக்னோ சட்டமன்றத்தை முன்னிலைப்படுத்தி அப்பியர் ஆவர். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங், அதாவது இந்த வழக்கில் வந்து நிறைய உள்கிளை கதைகள் இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும். இதில் என்னென்னா இந்த ரெண்டு நீதிபதிகளை வந்து சேத்தல் வார்டு, எம்சி சேத்தல் வார்டு ரெப்ரசன்ட் பண்ணுறார். அப்போ அவங்களுக்கான ஃபீஸு பொதுவாக அந்த அரசு கருவூலத்தில் தான் எடுத்து கொடுக்கணும், அட்வொகேட்ஸாக இருந்தாலும் ஜட்ஜஸாக இருந்தாலும் அரசு அரசுக்கான வழக்கறிஞராக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கான வழக்கறிஞராக இருந்தாலும் பணம் எங்கேருந்து போவோம், ட்ரெஷரியிலேருந்து போனோம், ட்ரெஷரி கவர்மெண்ட் பை ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்களுக்கு என்னென்னா நாங்கள் எதுக்கு இந்த ஜட்ஜஸ் எங்களுக்கு எதிராக இருக்கா, அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஃபீஸ் கொடுக்கணும்னு ஒரு பஞ்சாயத்து வருது. இதில் என்னென்னா ஒரு சேத்தல் வார்டு ஃபீஸே வாங்கலை அப்படின்னு சொல்லப்படுது. அவர் என்ன பண்ணுறாரு, நான் ஃப்ரீயாகவே கேஸ் நடத்துகிறேன், ப்ரோபோன கேஸ். ப்ரோபோன கேஸ் அப்படின்றது எப்படி, எதுக்கு சொல்லுவாங்கன்னா பணம் கொடுக்க முடியாதவங்க, ஏழைகள், முடியாதவங்களுக்கு. இப்போ எல்லா உயர்நீதிமன்றங்கள் எல்லாமே உள்ளே வந்துடுறாங்க, எல்லா ஸ்டேட் அசம்பிளி உள்ளே வந்துடுறாங்க. அப்போ இவர் வந்து இந்த மாதிரி சீஃப் ஜட்ஜ் கஜேந்திர கட்கர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, இவர் என்ன நீதித்துறைக்கு ஃபேவராக தான் பேசுவார், இந்த நீதிபதிகள் அப்படி தான் இருப்பாங்கன்னு போது அவர் அப்போ ஒரு தீர்ப்பு அந்த வழக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு வார்த்தையை சொல்கிறார், என்னென்னா ஒருவேளை எம்சி சேத்தல் வார்டு இந்த வழக்கை சரியான வகையில் நடத்தி அவர் பக்கம் தான் சரியாக இருக்குது, நீதிபதிகள் பக்கமும் நீதித்துறை பக்கம் தான் சரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு எதிராக நடத்த மாட்டோம். ஒருவேளை எம்சி சீர்வாய் இந்த அரசுக்கு சார்பாக வழக்கு நடத்தி உத்தரப்பிரதேச அரசுக்கு சார்பாக இந்த வழக்கு நடத்தினா கண்டிப்பாக அவருக்கு, அவங்க சரியான முறையில் வழக்கு நடத்தினா அந்த நீதித்துறை கோட்பாடுகளின்படி இவங்க வழக்கு நடத்தினதுபடி அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றும்படி தான் நாங்கள் இந்த தீர்ப்பை கொடுப்போமே தவிர ஒருதலைபட்சமாக கண்டிப்பாக இருக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னுரிமை, ஏன்னா எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வர்றதுனால அதை பேசிடுறாரு. அப்புறம் இந்த ஏழு பேர் கொண்ட அமர்வு வந்து நடக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில வழக்குகள் வந்து முன்னாடி நடந்த வழக்குகளை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு முன்னாடி 57 சர்ச் லைட் கேஸ்னு ஒரு வழக்கு இருந்துச்சு, அதில் இதே மாதிரி அவை குறிப்பில் பீகார் மாநிலத்தில் ஒரு சில அவையில் பேசும்போது ஒரு உறுப்பினர் இருந்துச்சு, பேசும்போது முதலமைச்சரை வந்து புகழ்ந்து பேசுகிறாரு, ஒரு சில அரசை வந்து விமர்சித்து ஒரு சில செய்திகளை பேசுகிறாரு. அப்போது இந்த செய்திகளை அவைக்குறிப்பில் வந்து நான் நீக்கிறேன் அப்படின்னு ஸ்பீக்கர் சொல்கிறார். சொல்லிவிட்டு ப்ரெஸ்ஸுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அரசை வந்து விமர்சித்து வந்த வரிகள் எதுவுமே ப்ரெஸ்ஸுக்கு வரக்கூடாது, அதை எக்ஸ்பஞ்ச் பண்ணுறேன், எக்ஸ்பஞ்சுன்னா நீக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனால் குறிப்பிட்டு இந்த வரிகள் சொல்லாமல் 19 என்ன சொல்கிறார், இதை எக்ஸ்பஞ்ச் பண்ணிடணும். ஆனால் சர்ச் லைட்ன்ற ஒரு நியூஸ் பேப்பர் ஆங்கில நாளேடு என்ன பண்ணுது, இதை வந்து வெளியிட்டுருது, அந்த பேசினது எல்லாத்தையும் வெளியிட்டுருது. அப்போது அவங்களுக்கு எதிராக வந்து இதே மாதிரி ஒரு சம்மன்ஸ் வரும்போது அவர் உச்சநீதிமன்றத்தை Article 32 அணுகிறார். அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பர்சனல் ஃப்ரீடம் ஆஃப் பர்சனல் ஃபண்டமெண்டல் ரைட் Article 19 கருத்து சுதந்திரம் ஊடக சுதந்திரம் எல்லாமே அது அதனுடைய தொடர்ச்சி தான், அது வந்து பாதிக்கப்படுது இதில் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அவை இவரோட தனிப்பட்ட
இதுக்காக அவையோட குறிப்பை வந்து இவர் வெளியிட்டுறது வந்து சரி கிடையாது. ஆர்டிகல் 194(3)ஐ வந்து இந்த 19 ஒப்பிட்டு சொல்ல முடியாது, இது இவர் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களோட ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் வந்து இதை வந்து அவைக்கு வந்து இந்த பவர் இருக்குது, 194(3)ஐ வந்து இது பண்ணுறதுக்கான பவர் இருக்குது, அது அவங்க டீல் பண்ணுறாங்க, இந்த பவர் இருக்குது, ஏற்கனவே சர்ச் லைட் கேட்டில் இதே சுப்ரீம் கோர்ட் தான் இந்த கேஸை நடத்தியிருக்கு, நீங்களே சொல்லியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்றாங்க. இது தாண்டி இன்னொரு வழக்கம் என்ன வைக்கிறாங்கன்னா, இதில் வெறும் 194 மட்டும் வரல, இது கேஷவ் சிங்கோட தனிநபர் உரிமை, அவர் விடுதலை, ரைட் டு லைஃப், லைட் டு லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை உள்ளே அனுப்புகிறாங்க, தனிநபரோட உரிமையை பாதிக்கப்படுத்தி தான் அந்த சட்டமன்றம் வந்து அவர் உள்ளே அனுப்புது, அப்போ அவருடைய உரிமை வந்து பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், இது எல்லாத்த விட நம்ம இவ்வளோ நேரம் ஆர்டிகல் 194 பற்றி பேசிட்டு இருந்தோம், சட்டமன்றத்துக்கான மாண்பை அவமதிக்கும் போது அவங்க வந்து பிரீச் ஆஃப் கண்டெம்ட்டை வந்து அவங்க டீல் பண்ணலான்றது. அதே மாதிரி கோர்ட், ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸில் நீதிபதிகள் வைல் டிஸ்சார்ஜிங் தேர் டியூட்டிஸ் அவங்களோட கண்டக்ட், அவங்களுடைய நடத்தையை பற்றி, அவங்களுடைய பணி செய்யும் போது அவங்களுடைய செய்திகளை பற்றி எதையுமே இவங்க விமர்சிக்கக்கூடாது, அதன் மீது எந்த டிஸ்கஷனுமே வந்து பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் அசம்பிளிலையும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆர்டிகல் 211 சொல்லுது. அது வந்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெரிய கார்டியன், அவங்க வந்து கேஸ் நடத்துகிற விதம், அவங்க தேர் கான்டக்ட்ஸ், அவங்களுடைய நடத்தை, வழக்கை நடத்தும் போது அவங்களுடைய கடமைகளை, டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டிஸ், அவங்களுடைய கடமையை செய்யும் போது, அதை ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டிஸ்னால் கடமையை செய்யும் போது அவங்களுடைய நடத்தையை பற்றி விமர்சிக்கிறதுக்கோ இல்லை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ எந்த அரசியல் சாசன சட்டம், எந்த ஒரு சட்டமன்றத்துக்கோ இல்லை பாராளுமன்றத்துக்கு உரிமை இல்லைன்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ஜட்ஜஸுமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க, ஒரு வழக்கு வருது அதில் பெயில் கொடுக்குறாங்க, அதை செய்கிறாங்க, அதை வந்து இவங்க விமர்சிச்சிச்சு இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு வாங்க எங்கன்னு கேட்குறதுக்கு இவங்களுக்கு உரிமையே இல்லை, இந்த மாதிரிலாம் அவர் அந்த சொல்கிறதுல இந்த மாதிரிலாம் டிசிஷன் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணாங்க, கடைசியாக என்ன நடக்குது, 6 பேர் கொண்ட 7 பேரில் மெஜாரிட்டி டிசிஷன், 6 பேர் வந்து உயர்நீதிமன்றம் பக்கத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, இது வந்து உயர்நீதிமன்றம் எடுத்தது சரிதான், அவங்கள வந்து சட்டமன்றத்துக்கு கூப்பிட்டுருக்கக்கூடாது, விசாரிக்க கூப்பிட்டுருக்கோ, தவறான ஒரு செய்தி, தவறான முன்னுதாரணம், அவங்கள கூப்பிட்டுருக்கக்கூடாது, அவங்களுடைய சரியாக தான் அவங்க பண்ணாங்க, கேஷவ் சிங் இது பெயில் தான் கொடுத்துருந்தாங்க, பண்ணியிருக்க முடியாது அப்படின்றாங்க. இதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரு, வந்து சர்க்கார்ன்ற ஒரு நீதிபதி மட்டும் இவங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி என்ன சொல்கிறாரு, சட்டமன்றத்துக்கும் நீதிமன்றத்தோட உள்ள தலையிடுறதுக்கு உரிமை இல்லை, நீதிமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது, இவங்களும் அந்த ஜட்ஜஸை வந்து வாரண்ட் வச்சு கூப்பிட்டுருக்கக்கூடாது, இவங்களும் இந்த கேஷவ் சிங் கேஸை எடுத்து நடத்தியிருக்கக்கூடாது, இது தவறு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கேஷவ் சிங் கேஸை வந்து எடுத்து நடத்தினது வந்து தவறுன்னு ஒரு சில இடத்துல சொல்ல வந்தாலும் இது இவங்க கேஷவ் சிங் வழக்கு எடுத்து நடத்தினதில் ஒன்றும் தவறு கிடையாது, அவங்க அதை நடத்தலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது, உயர்நீதிமன்றத்துக்கு அந்த பவர் இருக்குது, நீங்கள் வந்து அதை அவங்கள இம்யூன் பண்ணவே முடியாது, நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் அது சரியாக தவறான அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல், அவர் மட்டும் கொஞ்சம் விலகி என்ன சொல்கிறார், ஆர்டிகல் 211 வந்து ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஆர்டிகல் 211 ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நடத்தைகளை விமர்சிக்கக்கூடாது, அவங்கள எதுவும் பேசக்கூடாது. அப்படி இருக்கும்போது சட்டமன்றம் அவங்கள வந்து நீதிமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு கூப்பிட்டு வர சொல்லி சொன்னது பெரிய தவறு, இவங்களும் இந்த கேஷவ் சிங் வழக்கு மேலே கை வைக்காமல் இருந்திருக்கலாம், அவனை கூப்பிட்டு அந்த ஒரு நாள் உள்ளே போகாமல் இருந்தால் என்ன அதை விட்டுருந்துருக்கலாம், இது வந்து ரெண்டு பக்கமும் தவறு, ரெண்டு பேரோட டொமைன்லேயும் ரெண்டு பேர் போயிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது அந்த 6 பேரோட மெஜாரிட்டி டிசிஷன் என்ன சொல்கிறாங்க, இது வந்து யாருக்கு சுப்ரீம், பார்லிமெண்ட் சுப்ரீமா இல்லை வந்து ஹைகோர்ட் ஜுடிஷியரி நீதிமன்றம் சுப்ரீமா, யார் சுப்ரீம் அப்படின்றது வழக்கு இல்லை, ஏன்னா வந்து பார்லிமெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா இங்கிலாந்தில் இருக்க பார்லிமெண்ட்டுக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு அந்த இறையாண்மை பவர் அதிகம் இருக்குது, ஆனால் இந்தியாவுக்கு அப்படி கிடையாது, அந்த பாராளுமன்றத்துக்கு அந்த பவர் கிடையாது, அதை வந்து நம்ம குறைச்சி தான் போகிறது, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி குறைச்சி தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன ஒரு செய்தி என்னென்னா, ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எல்லோருடைய ஒப்பீனியன், அந்த கான்ட்ரவர்சி வரும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மதியம் வந்து அந்த அரசு வழக்கறிஞர் வந்து அப்பியர் ஆயிருந்தார்னா இது அப்படியே ஆன்டி கிளைமேட்டிக்காக மாறி இருக்கும், இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வந்திருக்காது, கேஷவ் சிங் பில்ல டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க, அவர் இன்னொரு நாள் உள்ள வந்து இருந்திருப்பாரு, இன்னொரு நாள் உள்ள 7 நாள் சிறையில் இருந்திருப்பாரு, இருந்திருக்காது, இது வந்து இயல்பாக வந்து மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலுமே நம்ம எப்படி பார்க்கணும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரதுனால தான் ஒரு தெளிவு, ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலிருந்து தெளிவு. இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இன்றைக்கு வந்து சட்டமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கான பிரச்சனை, நாளை சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பாராளுமன்றத்துக்கும் இந்த பிரச்சனை வந்துடும், கண்டிப்பாக வந்து இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், இந்த மாதிரி டொமைனில் வரும், இந்த மாதிரி பிரச்சனை வரும், அதனால் இந்த
இது இப்படி நிறுத்திட முடியாது. அதனாலதான் எல்லா நீதிமன்றமும் வாங்க, எல்லா உயர் நீதிமன்றமும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புங்க, எல்லா சட்டமன்றமும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து பேசி தீர்த்தாதான் சரியா இருக்கும் அப்படின்ற நிலைமையில தான் ரொம்ப கிளியர் கட்டா வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப அதன் பிறகு வந்து ஏன்னா நாளைக்கு ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து வாரண்ட் அனுப்புறது, ஹைகோர்ட் ஜட்ஜை ஃபோர்சிபிளாக கூட்டு வரதுன்றது வந்து ஜுடிஷியரியை வந்து கேள்விக்குறியும். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இருக்க சுப்ரீம் பவருக்கும் அவங்களுக்கு இருக்க குவஷனபிள் ஆகிடும். அட் த சேம் டைம் இந்த இதுக்கு லா தனியாக இல்லை, ஒரு கிளாரிட்டியாக ஒரு லா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து 42nd அமெண்ட்மெண்ட், 44th அமெண்ட்மெண்ட்டில் ஒரு செக்ஷன் 26 ஒன்று போட்டு அதில் வந்து கிளியராக வந்து ஒரு சட்டம் ஏற்றாங்க. அந்த அவை உறுப்பினர்களாலோ இல்லை தனிப்பட்ட முறையில் வெளியில் இருக்கிறவங்களாலேயோ ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தண்டிக்கக்கூடிய உரிமை வந்து சட்டமன்றங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சட்ட திருத்தத்தில் அதை கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமும் சட்டங்கள்லாம் நிறைய இயற்றப்படுது. பட் அன்றைய காலகட்டத்தில் இது இல்லாததுனால இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இதில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க, சிறப்பான செய்தி என்னென்னா, நீதிபதிகளாகட்டும் மந்திரிகளாகட்டும் அமைச்சர்களாகட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருமே அந்த பதவி பிரமாணம் நடக்கும்போது, எம்எல்ஏவோ எம்பியாவோ மந்திரியாகவோ குடியரசுத் தலைவராகவோ அந்த பதவி பிரமாணம் எடுக்கும்போது அரசியல் சாசன சட்டத்தின்படி தான் நடப்பேன், அதன்படி தான் நடந்துக்குவோம், ஒரு எந்த ஒரு மதத்தின் தூய நூல் மேலேயோ இல்லை வேற எதன் மேலேயோ அவங்க சட்டத்தின் மேலே தான் எடுத்துக்கலாம். அவங்க எடுத்துக்கிட்ட அரசியல் சாசன சட்டத்தின்படி தான். அப்படி இருக்கும்போது அதனை வந்து கெடுக்கும் வகையாக இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது இதன்படி இந்த செய்தியை வந்து அரசியல் நமக்கு வந்து சுப்ரீமசி வந்து கான்ஸ்டியூஷன் தான், ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் சட்டம் மேலானது, அது மேலே அதன்படி தான் நம்ம வந்து நடந்துக்கணுன்ற ஒரு செய்தியை சொல்லி தான் இதை முடிக்கிறாங்க. அது வந்து எல்லாருக்குமே அந்த நிறைவாக வந்து ஆமாம் கண்டிப்பாக நம்ம நமக்குள்ளே போட்டி போட்டுட்ருக்கோம் இந்த சட்டத்தின் அரசியல் சாசன சட்டத்தை, வி ஹவ் டு அப்போல் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுதான் சுப்ரீம் அப்படின்ற முடிவுக்கு வரது வந்து ஒரு தீர்வு கிடைக்கிது இந்த வழக்கில். இப்போ அரசியல் சாசனத்திலேயே மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்திய கேசவ் சிங் வழக்கை பற்றி மிக தெளிவாக விளக்கம் அளிச்சிருந்தீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி மேம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.